கார்த்திக்கோட அம்மாவும் வந்து எல்லாம் ரெடியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா எல்லாம் ரெடி தான், இதோ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்ருக்கேன், அவங்க வரதுக்குள்ளே பொங்கலும் பொங்கிடும், கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சவங்களா யாரமாக கூப்பிட்டுருக்கேன், உங்கள் சொந்தக்காரங்களா இல்லை ஊர்லேருந்து யாரையும் வர வச்சிருக்கியாமான்னு கார்த்திக் அப்பா கேட்டதுக்கு, இதோ வந்துருவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச்சு எடுக்க வராங்க. அதுக்குள்ளே வந்து எல்லோரும் வராங்க. கார்த்திக் கூட வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த எம்ப்ளாயாக, கார்த்திக் கூட ஒர்க் பண்ண அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே, அதாவது லேபராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒர்க் பண்ண எல்லாருமே ஃபேமிலியாக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. வானதியும் கார்த்திக்கும் சேர்ந்து அவங்க எல்லாரும் ஃபேமிலியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் கூட ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், கார்த்திக் கூட பிஏவை ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்கல்ல மாமா குட்டின்னு கூப்பிட்ற மாதிரி, அவர் வந்து வந்ததுமே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயாச்சுன்னு சொல்லிட்டு, நீங்கள் நேற்று நைட்டு தானே விஷயத்தையும் சொன்னீங்க, ஏதோ நான் ஒரு நல்ல ஒர்க்கராக இருக்க போய் எப்படியோ எல்லாரையும் மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தற்பெருமை அடிச்சுக்கிட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே வணக்கமா வணக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க யாருன்னு, அம்மா நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் தான், அதில் ஒருத்தரை கை காட்டி இவங்க நம்ம ஆஃபீஸில் எலக்ட்ரிஷியனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து வணக்கமானு சொல்லிட்டு, உங்களை நேரில் பார்க்க மாட்டோமான்னு எத்தனையோ நாள் நினச்சிட்டு இருக்காங்க என் ஒய்ஃப்லாம், இது என்னுடைய குழந்தை இதோட ஒய்ஃப்ங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. என் ஒய்ஃப் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்து உன் பேர் என்னமானு கேட்குறாங்க ராஜேஸ்வரி. அந்த பொண்ணு என் பேர் ராஜேஸ்வரி தான் சொல்கிறாங்க. உங்கள் பேர் தாம்மா வச்சிருக்கேன்னு சொன்னதுமே என்னங்கிறாங்க ராஜேஸ்வரி. காசு வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஐயோ அம்மா அதெல்லாம் இருக்கட்டுமாங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிற மாதிரி காசை கொடுக்குறாங்க ராஜேஸ்வரி. அங்கே இருக்க இன்னொருத்தர் வந்துட்டு, திடீர்னு நேற்று நைட்டு தான் சொன்னாங்க இந்த மாதிரி பொங்கலுக்கு எல்லாரும் ஒன்றா கொண்டாடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் கூப்பிடுறது சின்னமா இல்லையா, அப்புறம் எப்படி வேண்டாம்னு அவாய்ட் பண்ண முடியுங்கிறாங்க. இதை கேட்டு அமுதா செம்ம கடுப்பாகிறாங்க. ஆர்த்தி உடனே, என்னமா இது இவ்வளோ போய் சின்னமானு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டதுக்கு, எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நீ இதெல்லாம் கேட்டு ஒன்றும் டென்ஷன் ஆகாதான் அமுதா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் மருமக கூப்பிட்டதுமே அதை மதிச்சு நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி கார்த்திக் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா வானதி எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, இவங்க இத்தனை பேர் கூட்ட உடனே இந்த இடமே களைக்கட்டின மாதிரி ஆகிட்டு சம்மதின்னு சொல்லிட்டு வானதி வந்து ஸ்டார்ட் பண்ணுமா பொங்கலுங்கிறாங்க. சரி பண்ணிட்டு வானதியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பொங்கலும் நல்லபடியாக பொங்கி வழியிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்ங்கிற மாதிரி கையை கூப்பி எல்லாரும் சந்தோஷமாக பொங்கல் பானையை பற்றி சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொங்கலை வந்து கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாமியை பார்த்து ஆர்த்திலாம் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வானதி பண்ணுற மாதிரி நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பொங்கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரியும் காட்டுறாங்க. அது எல்லாரும் அவங்க சாப்பிட்டு இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. அப்புறமா அமுதா என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லபடியாக பொங்கலும் பொங்கி சாமியையும் கும்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, அப்புறம் என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்திருக்க எல்லாரையும் ஒரு வண்டி கட்டி வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே, ஏன்னா பிள்ளைக்குட்டியோட வந்திருக்காங்க, நேரங்காலத்தோடு அவங்க வீட்டுக்கு போய் சேரணும்ல அப்படின்னு அமுதா சொன்ன உடனே கார்த்திக் வந்து, என்னது வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா, இனிமே தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இத்தனை பேர் நம்மளை தேடி வந்திருக்காங்க, அவங்கள எப்படி சும்மா அனுப்ப முடியும், செலமம் போட்டி செலிப்ரேஷன்னு சொல்லி போட்டி வந்து நிறைய இருக்குங்கிறாங்க. எனது போட்டியா, மறுபடியும் போட்டியான்னு அமுதா வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக்கு. எல்லோரும் போட்டிக்கு ரெடியான்னு சத்தமாக கேட்க எல்லோரும் ரெடிங்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆரம்பிக்கலான்னு திரும்பவும் சத்தமாக சொல்கிறாங்க. அடுத்ததான் உரி அடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்க்குற ஆர்த்தி வந்துட்டு, என்னமா இது அவ்வளோ உயரத்தில் பானையை கட்டி விட்டுருக்காங்க, அடுத்ததான் அந்த பானையில் வந்து பொங்கல் வைக்க சொல்லுவாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அமுதா லைட்டாக சிரிச்சிட்டு, ஏய் அதுக்கு பேர் உரிடி, அதை மேலேயும் கிளியும் இழுத்துட்டு இருப்பாங்க, கண்ணை கட்டிட்டு அந்த பானையை வந்து அடிக்கணும், உரி அடிக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்கன்னு சொன்னதுமே, எதுக்குமா கார்த்திக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு ஆர்த்தி கேட்க, இருக்கட்டும் டி சம்மதியம்மா கிட்ட வாங்கின காசுக்கு எதையாவது செஞ்சு சீனை காட்டணும்ல, அதான் அங்கங்கே பூவெல்லாம் கட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பாவலை காட்டிட்டு இருக்காங்கன்னு அமுதா சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நம்மளும் பார்ப்போம்னு அமுதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் வந்து மைக்கில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த செட்டப்பை பார்த்தா என்ன போட்டி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, கார்த்திக் சொன்னதுமே உரி அடிக்க போட்டி தானே, ஒரு செகண்டில் நான் அடிச்சு போட்டுருதேன் அங்கே வந்திருக்க ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவசரப்படாதீங்க இது உரி அடிக்க போட்டி தான், ஆனால் இது வந்து பெண்களுக்கான போட்டி, இந்த போட்டியில் பெண்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும்னு கார்த்திக் சொல்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வழக்கமாக இந்த போட்டியில் என்ன விதிமுறையோ அதுதான், கண்ணை கட்டி விட்டுருவோம், ஆனால் பெண்கள் தான் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கணும் உரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆரம்பிக்கலாம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கலங்கிறாங்க, சத்தமாக சொல்லுங்கன்னு உடனே எல்லாரும் சத்தமாக திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து ஃபர்ஸ்ட் யார் வரீங்கன்னு கேட்க, முதல்ல நான் வரேன்னு ஒரு லேடி வராங்க, அவங்க கண்ணை வந்து வானதியாக கட்டி விடுறாங்க, கட்டி வச்சுங்க போங்க அவ்வளோதான் அப்படின்னு வானதி சொல்ல, அவங்களும் போயிட்டு அந்த உரியை வந்து அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முடியல பரவாயில்லங்க குட் ட்ரை, நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணிங்க முடியல, அடுத்து யார் வரீங்கன்னு கேட்குறாங்க. இன்னொருத்தங்க நான் வரேன்னு சொல்லி வராங்க, அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களாலையும் அடிக்க முடியல, குட் ட்ரைன்னு கார்த்திக் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் யார் வரீங்கன்னு கேட்க, இன்னொருத்தவங்களும் வராங்க, அவங்களாலையும் அடிக்க முடியல, என்னங்க யாராலையுமே அடிக்க முடியலையான்னு கார்த்திக் கேட்க, ஐயா தொழிலாளிகள் வீட்டு பெண்களால் அடிக்க முடியல, முதலாளி வீட்டு பெண்கள் நீ இந்த உரி அடிக்கிறத நல்லபடியாக அடிச்சு முடிச்சு வைங்கன்னு அங்கே இருக்க ஒருத்தர் சொல்கிறாங்க. என்னம்மா இது இந்த ஆள் நம்மளை கோத்து விட்றான்னு ஆர்த்தி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. வானதியோட அப்பா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, வானதி இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு கை வந்த கலையா தானே, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நீயே இறங்கி அடிச்சு ஒரு கலக்கு கலக்குமாங்கிறாங்க. உடனே அமுதா வந்துட்டு, என்னங்க அவளுக்கு என்ன, நீங்கள் என்ன ரெக்கமெண்டேஷனா, ஏன் அவளால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியுமா, ஆர்த்தியால் இதெல்லாம் அடிக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ என்ன கோத்து விடுதான்னு ஆர்த்தி கேட்குறாங்க. அதெல்லாம் உன்னால் அடிக்க முடியுது, நீ சும்மா இருடிங்கிறாங்க. ஆர்த்தி வந்து இறங்கி இந்த பானையை அடிப்பா அப்படின்னு அமுதா எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அம்மா என்னால் எப்படிங்கிறாங்க, அதெல்லாம் உன்னால் முடியும், நீ தான் அந்த பானையை அடிக்கிறேன்னு அமுதா வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருந்தாங்க. போ ஆர்த்தி சின்னதாக ஒரு ட்ரை தானே பண்ணி பருன்னு ஜீவாவும் சொல்ல ஆர்த்தியும் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஆர்த்தி கையில் கம்ப
கொடுத்துட்டு ஆர்த்தியோட கண்ணை வந்து வானதி தான் கட்டி விட்டுட்டு இருக்காங்க. கண்ணை கட்டி விட்டுட்டு நல்லா ஆர்த்தி வந்து சுத்தி விட்டுட்டு அடிக்க போக சொல்றாங்க. ஜீவாவும் அமுதாவும் சரி வழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆர்த்தி லெஃப்ட் ரைட்டு அப்படிதான் ஸ்ட்ரைட்டா போ, அடி அடி கரெக்ட் தான், கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஆர்த்தி கரெக்டா அடிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆர்த்தி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, நான் அடிக்கவே முடியல. உடனே வந்து ஒரு கட்டத்துல வந்து கண்ணில் இருக்க கட்டை வந்து அவுத்துருதாங்க. என்னால முடியல நான் பண்ணலாங்கிறாங்க. ஏ கொஞ்சம் ட்ரை பண்ணி அடிங்கிறாங்க. அமுதா என்னால முடியலமா போமான்னு கண்ணை அவுத்துருதாங்க ஆர்த்தி. அதுக்கப்புறம் கார்த்திக் கூட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, சம்மதியம்மா ஆர்த்தியால தான் முடியல, நீங்க ட்ரை பண்ணி ஒரே அடியில் உரிய அடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல எனது நானாங்கிறாங்க. ஆமாமா நீ கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு ஆர்த்தியும் சொல்றாங்க. ஏண்டி என்ன மாட்டி விடுதாங்கிறாங்க. என்ன நீ மாட்டி விட்டல, போய் அடிச்சு பாரு அப்படின்னா அதுல இருக்க கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும்னு ஆர்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. அமுதா வானதி கிட்ட போயிட்டு, வானதிமா மாப்பிள்ள எனக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம், அதனால கண்ணு தெரியாத மாதிரி லைட்டா கட்டி விடுங்கிறாங்க. ஏன் கண்ணை கட்டாமே போய் அடிங்களேன்னு கார்த்திக் கமெண்ட் பண்ணிட்டு, எல்லாருக்கும் ஒரு நியாயம், உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயமா, வானதி நல்லா இருக்கி கட்டி விடுங்கிறாங்க கார்த்திக்கு. வானதியும் வந்து கண்ணை கட்டி விடுறாங்க. அங்கனே அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறாங்க. ஆமாமா போமா இன்னும் கொஞ்சம் போங்கிற மாதிரி ஆர்த்தி வழி சொல்றாங்க. அத்தை லெஃப்ட் ரைட்னு திரும்பவும் ஜீவாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்படித்தான் ஸ்ட்ரைட்டா அடிமான்னு ஆர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு அடிக்க ட்ரை பண்றாங்க அமுதாவும். ஐயோ கண்ணை வர கட்டி விட்டுட்டாங்க, ஒரே இருட்டா இருக்கு, தலை வர சுத்துது, என்ன பண்றதுங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே தான் அடிக்கிறாங்க அமுதா. அம்மா ஸ்ட்ரைட்டா போமா, கான்சென்ட்ரேட் பண்ணி அடிமா, கவனத்தை அங்க வைமான ஆர்த்தி எவ்வளவோ சொல்றாங்க. அத்தை கரெக்டா போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க, ஃப்ரண்ட்ல போங்க அடிங்கன்னு ஜீவாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ ட்ரை பண்றாங்க அமுதா. முடியல போடி, என்னால முடியல, இதுக்கு மேல அடிக்கலன்ட்டு கட்டை வந்து அவுத்துருதாங்க அமுதாவும். அதுக்கப்புறம் கார்த்திகோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, யாராலையும் தான் அடிக்க முடியல, அப்புறம் என்னமா வானதி நீ இறங்கி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை முடிச்சு விடுமா அப்படின்னு வானதி கிட்ட சொல்ல, இல்லப்பா நான் கலந்துக்கிடல, நான் அடிக்கல அப்படின்னு வானதி சொன்னதுமே ஏமான்னு கேட்கிறாங்க அப்பா. இந்த